தர்பை கோவில் கிரிகைகள் மட்டுமல்லாமல் முன்னோர்களின் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்யும் போதும் பயன்படுத்தப்படுகின்றது பித்திரு தர்ப்பணம் செய்யும் போது பித்தர்களை இந்த தர்ப்பை புல்லில் எழுந்தருளச் செய்து பின்னர் அவர்களுக்குரிய கிரிகை முறைகளை செய்து தர்ப்பணம் கொடுக்கப்படுகின்றது இது தொன்று தொட்டு கடைப்பிடிக்கப்படுகின்ற முறையாகும் ஆனால் பித்திரு தர்ப்பணத்திற்கே சிறப்பு வாய்ந்த இடம் காசி எனப்படுகின்றது இருப்பினும் இங்கு தர்ப்பணத்தில் தற்பைப்போல் பயன்படுத்துவதில்லை என்பது ஆச்சரியம் தரும் விஷயம் பிரளயம் என்கின்ற உலகம் அழியும் காலத்தில் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடும் அழிந்த உயிர்கள் அனைத்தும் காசியில் ஐக்கியமாவதாக ஐதீகம் அதனாலேயே காசியை மாபெரும் மயானம் என்றும் அழைப்பர் இதன் காரணமாகவே காசியில் பித்திர தர்ப்பணம் செய்தலாம் செய்வதும் அதற்குரிய சிறப்பாக கருதப்படுகின்றது காசியில் இறந்தவர்கள் முக்தி அடைவதாகவும் நம்பப்படுகின்றது பலரும் தங்கள் கடமைகளை முடித்துக்கொண்டு வயோதிப காலத்தில் காசி செல்வதும் இதன் காரணமாகத்தான் இவ்வளவு சிறப்பான இடமாக உள்ளதினாலேயே காசி இந்துக்களின் புண்ணிய பூமியாக வழங்குகின்றது உலகில் எந்த மூலையில் பித்திரு தர்ப்பணம் செய்தாலும் போல் பயன்படுத்தப்படும் சூழலில் காசியில் தர்பைப்புல் பயன்படுத்தி தர்ப்பணம் செய்யாததற்கு காரணம் உண்டு அழியும் உயிர்கள் அனைத்தும் காசியில் ஐக்கியமாகி அங்கேயே நிரந்தரமாக வசிப்பதால் அங்கு தர்ப்பணம் செய்யும் போது போல் பயன்படுத்தப்படுவதில்லை மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்